கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த வாரத்தில் அநேகர் இந்த ஏகபோத்தருடைய செய்தியை கேட்டு அநேகர் எங்களோடு தொடர்பு கொண்டார்கள். மிகுந்த பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி அநேகர் எங்களோடு பேசினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தரை துதித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த மாதத்தின் இறுதி வரை கர்த்தரை நடத்தியிருக்கிறார் பாருங்க. அது நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய பலன் அல்ல, கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் நிற்பதும் ஆண்டவரே, நாங்கள் எழும்புவதும், நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வருகிறதெல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் நேற்றுக்கு இருந்த மனிதர்கள் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு இரவை கழித்து காலையிலே கர்த்தரை துதிக்க வைத்திருக்கிறார் பாருங்க, அது பெரிய கிருபை. அந்த ஆண்டவர் எத்தனை பேர் ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோமா? மாறுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ், நல்ல கைகளை தட்டி உள்ளத்தினால் மூலமாகாதது தெய்வ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதது தெய்வ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே, கிருபையே தெய்வ கிருபையே, தெய்வ கிருபையே, தெய்வ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலை வேளை பார்த்து அப்பாவை பார்ப்பது கிருபைங்க, அதை உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா? ஓ யெஸ், தேங்க் யூ லார்ட். கத்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவது கிருபையே, காலையில் எழுவதும் கத்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே சொல்லுவோ, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் அக்னியின் நடுவில் நடந்தாலும் தண்ணீர்களை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, ஓ அவைகள் உண்மையில் புரளுவதல் என்று சொன்னார். அக்னியில் நடக்கினால் வேகாதிருப்பாய் என்று சொன்னார். காரணம் கர்த்தர் மேல் வைத்த கிருபை. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே, அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே, ஆளி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆளி நடுவினிலும் சீரிடு புயலிலும், நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே,
நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே உணர்ந்து சொல்லுவோம்ப்பா எங்களை இதுவரை காத்ததும் நீ கிருபப்பா எங்களுக்கு முன் சென்றதும் நீ கிருபாண்டவரே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே வாழ்க்கை கண்ணீர் கவலைகள் நஷ்டமான சூழ்நிலையில் நம்மளை விலக்கி பாதுகாத்துக் கொண்டது இந்த தேவனுடைய கிருபை. இது உணர்ந்து உள்ளத்தினாழ கத்தரை உயர்த்துவோமா? கண்ணீர் கவலைகளில் கஷ்டம் நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் ஆற்றி தேற்றியே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே அவருடைய உணர்ந்து சொல்லுகின்ற கிருபையில கிருபா எங்களை ஆற்றி ஏற்றினதுடைய கிருபை. எத்தனையோ மனிதர்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும் எத்தனையோ சூழ்ச்சிகளுக்கு விரோதமாய் எழுப்பினாலும் பயப்படாதே என்று சொல்லி எங்களுக்கு துணை நின்றது முடிய கிருபை அல்லவா? ஓ கிருபையே கைக்கு உன்னை வேண்டிதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு நம்மை வேண்டி கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ குழந்தினால் துளிருதே நிர்மூலமாகாதது தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் இப்போதும் நிர்மூலமாகாதது தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே 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 ஓ கிருபையை நினைத்து உயர்த்துவோம். தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே இத்தனைவே சொல்ல முடிய ஆண்டவரே நாங்கள் நிரப்புதமுடைய கிருபை தான். இந்த கிருபை இல்லாமல் இந்த பூமியில நாங்கள் வாழ முடியாது. நீங்க சொன்னீரே மோசையை பார்த்து நான் எவன் மேல் இரக்கமா இருக்கு சித்தமா இருக்கேனோ அவன் மேல நான் இரக்கமா இருப்பேன் பார்த்தீங்களா? எங்க ஜீவனை பார்க்கலுடைய கிருபை தான் மேலானது ஆண்டவரே. சூழ்நிலையிலும் எங்களை தாங்கி நடத்துகிறது கிருபை. சோந்து போன நேரத்தில் எங்களை தூக்கி எடுத்தது கிருபை. தள்ளப்பட்ட நேரத்தில் எங்களை தூக்கி எடுத்தது கிருபை.
Jesus கிருபை மேலானதே சொல்ல முடியுமா உம் கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே கிருபை மேலானதே சென்று பாடுவோம் நல்ல கைகளை கட்டி போற்றி
கிருபை என்று பொழுது சொல்ல முடியும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆண்டவர் அப்படியே கேட்க போற, ஆண்டவரே இந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, லார்ட் ஐ நீட் யுவர் மெர்சி. அப்படியே கேட்டு அப்படியே கர்த்தரை துதிக்க போகும். இன்னும் தேவை கிருபை தாருமே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தின அந்த கிருபை வருகிற நாட்களில் நடத்திட்டு ஆண்டவரே, எத்தனை பேர் உள்ளத்தை ஆழத்திலிருந்து கேட்க போறீங்க. எனக்கு இன்னும் தேவை கிருபை தா. இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. கரம் உயர்த்தி வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் நாம் பலமுடன் வாழலாம். அது போதுமே, சுகமுடன் நாம் பலமுடன் கரங்களை உயர்த்தி சேவை செய்ய கிருபை தாரு. சேவை செய்ய, சேவை செய்ய கிருபை தாருமே. உம்முடைய சேவை செய்ய உம்முடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டுமாய் இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒருவேளை இதுவரைக்கு நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் பட்டனை நீங்கள் அமுத்திக்கோங்க. நாங்கள் தொகுத்து வழங்குகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு வந்து சேருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். நீங்கள் பெற்ற நன்மைகளும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 118 சங்கீதம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாமா? கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. இந்த இடத்துல அழகா இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை துதியுங்கள், எதற்கு? அவர் நல்லவர், ஏன்? அவர் கிருபை என்றும் உள்ளது. 3 கேள்வி கேட்கணும். ஏன் கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னா அவர் நல்லவர். எதற்காக கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவர் கிருபை என்றும் உள்ளது. அதோடு நிறுத்தவில்லை, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இஸ்ரவேல் சொல்வதாக. அப்படின்னா யார் அந்த இஸ்ரவேல்? நீங்களும் நானும் தான் அந்த இஸ்ரவேல். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினால தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருந்து நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது அவருடைய கிருபைங்க. இன்னைக்கு காலையில் விழித்தெழும்பி நம்முடைய கைகளை உயர்த்துவது, கண்களை திறப்பது, ஆமீன், நம்முடைய வாய்களை திறந்து பேசுவது, நம் நடப்பது, நம்ம ஓடுவது, ஆமீன், அது கர்த்தர் நம்ம மேல் வைத்த அந்த கிருபை. அதை தான் அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக.
இஸ்ரவேல் சொல்வதாக வேதத்தில் பார்க்கும் பொழுது, ஆமீன், மூன்று நபருக்கு கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்தார். அதை மாத்திரம் நான் சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த கிருபையை சார்ந்து கொள்வோம். வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்புகிறவனுக்கு தான் இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:8 நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆதியாகம் 6:8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கண்களிலே கிருபை கிடைத்தது. நல்ல கூடிங்க, அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனோக்குடைய பிள்ளை மெத்துசலா, அவன் தான் பூமியிலே அதிக நாள் வாழ்ந்தவன். அந்த பெயருக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், இவனுக்கு பின்பு அது வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆகினால தான் அந்த மெத்துசலாவுக்கு ஆயுசை கர்த்தர் கூட்டி கொண்டே வந்தார். ஏன்னா ஜனங்கள் இன்னும் மணந்திருமணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்ல கவனிங்க, அவன் இறந்ததுக்கு பின்பு கர்த்தர் இந்த பூமியை சபிக்க ஆரம்பித்தார். ஏன் அப்படின்னா, மனுஷனுடைய அக்கிரமம், மனுஷனுடைய பாவம் இந்த பூமியில பெருக ஆரம்பிக்கிறது. மனுஷனுடைய பாவம் அக்கிரமம், அடிக்கடி சொல்வேன், இந்த பூமி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கொலை செய்யப்பட்டு ஒரு ரத்தம் இந்த பூமியில சிந்துகிறதுனா, காரணம் இல்லாமல் ஒரு ரத்தம் இந்த பூமியில சிந்துகிறதுனா, அந்த பூமி சபிக்கப்படுகிறது. இப்ப சபிக்கப்பட்ட இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில வாழ்கிறது அவருடைய கிருபை பாருங்க. நோவாவுக்கோ, அந்த ஒரே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்ட நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. அந்த சபிக்கப்பட்ட பூமியிலே, துன்மார்க்கமான அந்த பூமியிலே, ஓ ஹல்லேலூயா, மனுஷர்கள் தற்பிரியராய் வாழுகிற அந்த பூமியிலே, தேவ பயமில்லாம வாழ்ந்த அந்த பூமியிலே, இந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார்னா, அவன் தேவனோடு உறவை வைத்துக் கொண்டான். இந்த கால வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் கண்பான சகோதரனே, சகோதரி, சபிக்கப்பட்ட இந்த பூமி, துன்மார்க்கம் நிறைந்த இந்த பூமி, ஹல்லேலூயா, புறாமை நிறைந்த இந்த பூமி, வன்கண் நிறைந்த இந்த பூமியில உங்களை என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய கிருபை ஏதோ நம்முடைய திறமையை பார்த்தல்ல. நோவா கர்த்தரை இறுக பிடித்து கொண்டான், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தருக்காய் நின்றான். ஆகையினால தான் நோவாவுக்கு கர்த்தர் கிருபையை கிடைக்க பண்ணினார். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த சபிக்கப்பட்ட பூமியில குடும்பமாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள். குடும்பமாய் எவ்வளவு தூரம் உங்களுடைய வஸ்திரம் கரைவிடாதபடி, இந்த பாவ காரியங்களுடைய குடும்பத்தை ஆட்கொள்ளாதபடி, இந்த துன்மார்க்க குணங்கள் எங்களுடைய குடும்பத்தில் ஆட்கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரையே சார்ந்திருக்கிற உங்கள் மேல் கிருபையை கர்த்தர் ஊற்றுவார். அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. சபிக்கப்பட்ட அந்த பூமியிலே இந்த மனுஷனுக்கு கிருபை கிடைத்ததே, கர்த்தரோடு அவன் ஐக்கியமானான். அந்த பேழைக்குள் கர்த்தர் இவனை வைத்துக் கொண்டார், கர்த்தர் பாதுகாத்தார். உங்களையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். நம்பர் 2, முதல் பரிசுத்தமாக இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ரெண்டாவது, நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். 2 Corinthians 12:9 நம்ம வாசிக்க போகிறோம். 2 Corinthians 12:9 நம்ம வாசிக்க கேட்கலாமா? அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அல்லங்க, தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிற இந்த மனுஷன். அநேக கிறிஸ்துவுக்காக அநேக அடிகள், அநேக உபத்திரவங்கள், அநேக பாடுகள், அநேக வேதனைகள், சரீரத்தில் பல வேதனைகள், சரீரத்தில் பல வியாதிகள், பல காரியங்கள் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படியாய், அந்த பாரம் தன்னை விட்டு நீங்கும்படியாய், இந்த வியாதி தன்னை விட்டு நீங்கும்படியாய் பவுல் தேவனிடத்தில் கேட்கும் போது, அங்கு தேவனிடத்தில் வந்த ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. இன்றைக்கும் இதை பார்க்கிற என கண்பான சகோதரனே, சகோதரியே, உன் பலவீனத்தையே சொல்லி 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 சொல்லி, ஆமீன், ஆண்டவரை நெருங்க விடாதபடி வைத்திருக்கிற இந்த கிரியைகளை குறித்து பயப்படாதே, கலங்காதே. கர்த்தர் சொல்கிறார், பலவீனத்தை பார்க்கலும் கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாக இறங்குமா. நல்ல கவனிங்க, இந்த வசனம் அழகாக போட்டிருக்கிறது, என் கிருபை உனக்கு போதும் பவுலே, ஆனால் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இறங்கும்.
இதை பார்க்கிற தேவ ஜனமே ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளு. உன்னுடைய பலவீனத்துல அவருடைய பலனை கர்த்தர் ஊற்றுவார். ஏன்னா அது ஒரு கிருபை. அந்த கிருபை உங்கள் மேல் இறங்கும்போது அந்த பலவீனங்கள் மறைந்து போகும், அந்த சோர்வுகள் மறைந்து போகும், அந்த உபத்திரவங்கள் மறைந்து போகும். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். உபத்திரவத்தை பார்க்காதீங்க, போராட்டங்களை பார்க்காதீங்க, பிரச்சனைகளை பார்க்காதீங்க. உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு தான் கர்த்தர் சொன்னார். யாரும் இல்லைன்னு சொல்லலை. அது சில குரூப்பு சொல்லும், உங்கள் உபத்திரம் இல்லை, பாடு இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. என் பைபிள் சொல்லுது உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். பவுல் படாத உபத்திரமா, பவுல் அனுபவிக்காத வேதனைகளா? எல்லாவற்றையும் அனுபவித்தான். பவுல் சொன்ன எல்லாவற்றையும் அனுபவித்தான், எல்லாவற்றையும் அனுபவித்தான். அந்த பவுலுக்கு கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். பாடுகளோடு, உபத்திரவங்களோடு, வேதனைகளோடு, பல கஷ்டங்களோடு, பலவிதமான காரியங்களோடு, ஐயோ ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, வாழ்வதை விட சாவு மேல் என்று சொல்லி சாவை விரும்புகிறாயோ, கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் 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 கர்த்தர் ஊற்ற அவர் உண்மையில்லவர். அதனால தான் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இஸ்ரவேல் சொல்வதாக. மூன்றாவது, அமீன், முதல் சொன்னேன் பரிசுத்தமாய் வாழும்போது கிருபை கிடைக்கும். ரெண்டாவது, பலவீனத்தில் அவர் கிருபை உண்டாகும். மூன்றாவது, லூக்கா 1, எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. இந்த வாழ்த்து மரியாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆமீன், அன்றைக்கு மரியாளுடைய வீட்டில் இயேசு தேவ தூதன் வந்து நின்று, ஆமீன், கிருபை பெற்றவளே நீர் வாழ்க. அப்போ கிருபை பெற்றாதான் பூமியில வாழ முடியுங்க. ஹல்லேலூயா. இந்த கிருபை இல்லாம நம்ம வாழ முடியாது, இந்த கிருபை இல்லாம நம்ம சுவாசிக்க முடியாது, இந்த கிருபை இல்லாம, ஆமீன், எனக்கு பணம் மட்டும் இருக்கு, ஆமீன், எனக்கு புகழ் இருக்கு, எனக்கு பேர் இருக்கு, எனக்கு அந்தஸ்து இருக்கு, இந்த பூமியில வாழ்ந்துடலாம்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டு உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீர்கள். என்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிருபை உண்டாகிறதோ அவன் தான் இந்த பூமியில வாழ முடியும். ஹல்லேலூயா. அந்த மனுஷனால தான் வாழ முடியும். அதை தான் இந்த மரியாளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவ தூதன் வந்து நின்று, நீ கிருபை பெற்றவள் ஆகினால நீ வாழ்வாய். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க, அதான் ஆண்டவர் சொல்கிறார், எவன் மேல் நான் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கேனோ அவன் மேல நான் இரக்கமா இருப்பேன். யாக்கோபும் ஏசாவும் ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள் தான், ஆனாலும் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் அப்படின்னாரு. அப்போ அவர் கிருபை யார் மேல வைக்கிறாரோ அவன் தான் இந்த பூமியில வாழ முடியும். ஏசாவுடைய சந்ததி எப்படி போச்சுன்னு தெரியல, ஆனா யாக்கோபுடைய சந்ததி கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி அந்த இஸ்ரவேல் சந்ததியில உங்களையும் என்னையும் வைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரு கிருபை. அததான் போ அழகா வேதன் சொல்கிறது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக சொல்வதாக. இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவரே இந்த பூமியில வாழ்வதற்கு உங்களுடைய கிருபை எனக்கு அவசியம். ஆண்டவரே நான் சுவாசிப்பதற்கு எப்படி ஒரு மனுஷனுக்கு இந்த சுவாசம் அவசியமா இருக்கிறதோ அதே போல நாங்கள் வாழ்வதற்கு உங்களுடைய கிருபை எங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஓ தேங்க் யூ லார்ட், இன்னும் தேவை கிருபை தாருமே. அப்படியே கைகளை உயர்த்தி, எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. நல்ல தகப்படே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இஸ்ரவேல் சொல்வதாக. நோவா, ஆண்டவரே இந்த துன்மார்க்கமான பூமியிலே சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே அந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தீரே, பரிசுத்தமாய் வாழ்ந்து முடி கிருபை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கிருபையை வீணாக்காதபடி, உம்முடைய கிருபை இழந்து போகாதபடி எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேகர் தங்களுக்கு கொடுக்கிற இந்த கிருபையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பாவத்தை ஜெயிக்கிறதுக்கான கிருபை கொடுத்திருக்கு,
நன்றி. திறமையோ ஞானமோ பணமோ செல்வமோ அந்தஸ்தோ மேன்மையோ எங்களை வாழ வைக்காது, உம்முடைய கிருபை தான் எங்களை வாழ வைக்கும் ஆண்டவரே. ஆகினாலே உம்முடைய சமூகத்தில் கிருபை பெற்றவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிங்க, கேட்க போகிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all.